மாநகராட்சி மேயர் பொறுப்புகள் மொத்த மாநகராட்சியும் திமுகவிற்கு கிடைக்கும் சாதகமான சூழல் உருவாகி கொண்டே செல்கிறது. ஆவடியில் திமுக அமோக வெற்றி பெறுகிறது. அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் முதன்முறையாக தேர்தல் களம் கண்டது ஆவடி மாநகராட்சி. சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடியது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி, ஒரே ஒரு மாநகராட்சி ஆவடி. திருவள்ளூர் நகராட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மொத்தம் 48 வார்டுகள் இருக்கின்றன. அதில் அதிமுக 4 இடங்களிலும், மதிமுக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றது. திமுக தற்பொழுது ஆவடியில் முதன்முறையாக 34 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவடி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 48 வார்டில் திமுக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆவடியில் நகராட்சியாக இருந்தபொழுது தற்பொழுது பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாமு நாசர் நகர்மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். தற்பொழுது அவர் தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். திமுக கைப்பற்றிய நகராட்சிகள் என்று நாம் பார்த்தோமானால் மேட்டுப்பாளையம், மதுக்கரை, அருப்புக்கோட்டை, தாராபுரம், நாகப்பட்டினம், கருமத்தம்பட்டி, காங்கேயம், களக்காடு, குளச்சல், காரமடை, நெல்லிக்குப்பம், திருமுருகன், பூண்டி, பெரம்பலூர், துறையூர், திட்டக்குடி ஆகிய நகராட்சிகளை திமுக கைப்பற்றியிருக்கிறது. மேலும் குடித்துறை, மானாமதுரை, அதிராம்பட்டினம், துவாக்குடி, ஆரணி, திருச்செந்தூர், ராசிபுரம், வாலாஜாபாத், பத்மநாபபுரம், இடங்கனசாலை, கொடைக்கானல், லால்குடி, காயல்பட்டினம், வேதாரண்யம், உசிலம்பட்டி, பரமக்குடி ஆகிய நகராட்சிகளையும் திமுக பெரும்பான்மையான வார்டுகளை பெற்று கைப்பற்றியிருக்கிறது. தொடர்ந்து சத்தியமங்கலம், உடுமலை, நெல்லியாளம், ஆற்காடு, வேதாரண்யம், தாரமங்கலம், கோட்டங்குப்பம், மேல்விசாரம், கோவில்பட்டி, பல்லடம், வால்பாறை, அம்பாசமுத்திரம், பொள்ளாச்சி, சோளிங்கர், விழுப்புரம், மதுக்கரை ஆகிய நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. தொடர்ந்து மானாமதுரை, விருதுநகர், ராசிபுரம், மேலூர், குளித்தலை, திருத்துறைப்பூண்டி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, சாத்தூர், மதுக்கரை, விருத்தாசலம், சிதம்பரம், திருவாரூர், பள்ளப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, புளியம்பட்டி உள்ளிட்ட நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. மொத்தம் 3843 நகராட்சி வார்டு உறுப்பினர்களில் பெரும்பான்மையான நகராட்சி வார்டு உறுப்பினர் பொறுப்புகளை திமுக வென்றிருக்கிறது. ராமநாதபுரம், முசிறி, வடலூர், அரியலூர், நாமக்கல், கம்பம், ஜோலார்பேட்டை, பொன்னேரி, ராமேஸ்வரம், திருக்கோவிலூர், திண்டிவனம், ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி, விக்கிரமசிங்கபுரம், வாணியம்பாடி, திருவள்ளூர் ஆகிய நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. மேலும் திருத்தணி, குன்றத்தூர், கூத்தாநல்லூர், புளியங்குடி, தென்காசி, போடி, தேனி, அல்லிநகரம், திருச்செங்கோடு, திருவேற்காடு, மாங்காடு, மன்னார்குடி, கடையநல்லூர், கூடலூர், சின்னமனூர், பள்ளிப்பாளையம், குன்னூர் ஆகிய நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. நகராட்சிகள் என்று நாம் பார்த்தோமானால் மொத்தம் உள்ள 3843 நகராட்சி வார்டு உறுப்பினர்கள், இதில் பெரும்பான்மையான இடங்களை திமுக வென்றிருக்கிறது. தொடர்ந்து உதகமண்டலம், அறந்தாங்கி, உசிலம்பட்டி, ராணிப்பேட்டை, கீழக்கரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், குடியாத்தம், ஆரணி, புதுக்கோட்டை, திருமங்கலம், மயிலாடுதுறை, அரக்கோணம், ராஜபாளையம், பேர்ணாம்பட்டு, லால்குடி, காயல்பட்டினம் உள்ளிட்ட நகராட்சிகளையும் திமுக வென்றிருக்கிறது. மொத்தம் 138 நகராட்சி பகுதிகளுக்கு தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதில் புதுவயல், கானம், லப்பை குடிக்காடு, குச்சனூர், திருக்காட்டுப்பள்ளி, ஆயக்குடி, திருவெண்ணை நல்லூர், சாத்தான்குளம், அம்மை நாயக்கனூர், பெரிய நெகமம், நெய்க்காரப்பட்டி, அரவக்குறிச்சி, வேளாங்கண்ணி, ஆ வெள்ளாளப்பட்டி, பண்ணைக்காடு, பள்ளிக்கொண்ட ஆகிய பேரூராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. மொத்தம் 489 பேரூராட்சிகளுக்கான முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. 90% பேரூராட்சிகளை திமுக கைப்பற்றியிருக்கிறது. நாராயணம்மாள்புரம், ஆனந்தபுரம், பாண்டமங்கலம், தெந்திருப்பேரு, திருவையாறு, காட்டுப்புத்தூர், மணல்மேடு, குமாரபுரம், சங்கர் நகர், விக்கிரவாண்டி, கீழ்வேளூர், பனமரத்துப்பட்டி, கருமாண்டி செல்லிப்பாளையம்,
ஸ்ரீவைகுண்டம், சாயர்புரம், கோதநல்லூர் ஆகிய பேரூராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. இதில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் பேரூர் மன்ற தலைவராக சேர்மனாக அறிவிக்கப்படுவார். சேந்தமங்கலம், சேவகம்பட்டி, நிலக்கோட்டை, ஆட்டயம்பட்டி, பாப்பாரப்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, திருக்கழுக்குன்றம், பாபநாசம், வத்தலகுண்டு, ஐயம்பாளையம், பட்டிவீரன்பட்டி, குத்தாலம், கீழ்பெண்ணாத்தூர், ஏரல், கிருஷ்ணராயபுரம், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பேரூராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. தொடர்ந்து சிறுமுகை, கீரனூர், நெய்க்காரப்பட்டி, சோழபுரம், திருவிடைமருதூர், பெண்ணாடம், செஞ்சி, பெண்ணாகரம், கடத்தூர், பாலசமுத்திரம், வேப்பத்தூர், திருநாகேஸ்வரம், மணிமுத்தாறு, கல்லிடைக்குறிச்சி, திருப்போரூர், நாசரேத் உள்ளிட்ட பேரூராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. கீரமங்கலம், சிவகிரி, வலங்கைமான், சிறுகமணி, திருப்புவனம், உடையார்பாளையம், கோத்தகிரி, ஸ்ரீவைகுண்டம், சமயபுரம், நீடாமங்கலம், குரடாச்சேரி, மெலட்டூர், பொன்னமராவதி, கரம்பக்குடி, அலங்காநல்லூர், ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட பேரூராட்சிகளையும் திமுக வென்றிருக்கிறது. மொத்தம் 489 பேரூராட்சிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து தென் திருப்பேரை, அரியப்பம்பாளையம், பட்டணம், திருமழிசை, கிணத்துக்கடவு, எழுமலை, புவனகிரி, கிள்ளை, ஏர்வாடி, இளையான்குடி, திருக்குறுங்குடி, ஆர் எஸ் மங்கலம், இடைக்கழிகாடு, காட்டுமன்னார்கோவில், அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பேரூராட்சிகளையும் ஆளும் திமுக வென்றிருக்கிறது.